ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் அக்கௌண்டோட யூஏஎன் நம்பரை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லை இன்னும் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்குதா அப்படிங்கிற டீட்டெயிலை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை வந்து டைரெக்டாக, அதாவது அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரோட யூஏஎன் நம்பரை அவங்களோட சேலரி ஸ்லிப்பில் வந்து டைரெக்டாக டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்கிறப்போ அவங்களோட யூஏஎன் நம்பர் அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யூஏஎன் நம்பர்னா என்ன அப்படின்னு தெரியறதில்ல, யூஏஎன் நம்பரை எப்படி நம்ம வந்து வாங்குறது அப்படிங்கிறதும் தெரியறதில்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட நம்மளோட யூஏஎன் நம்பரை கேட்டால் அவங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட கேளுங்க இவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அலக்கடிப்பாங்க. ஒரு சில கம்பெனிலாம் டைரெக்டாகவே அவங்களோட சேலரி ஸ்லிப்பில் வந்துட்டு அவங்களோட யூஏஎன் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. பட் இன்னும் ஒரு சில கம்பெனியில் வந்துட்டு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாமல் அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்களோட யூஏஎன் நம்பரை நம்ம ஆன்லைன் மூலமாக எப்படி எடுக்கிறது, அந்த ஆன்லைன் மூலமாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி அது ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லை இன்னும் ஆக்டிவேட் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களோட மொபைலை ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷியலாக வந்து நீங்கள் அவங்களோட சேலரி ஸ்லிப்பில் இருக்கிற பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்டர் பண்ணிங்கனாலே இதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட் தான், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயீஸ் ப்ரொவைட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேஜ் இதுதான், இதுதான் வந்துட்டு இதோட ஹோம் பேஜ். இதில் போயிட்டு நீங்கள் கேவிசி அப்டேட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உங்களோட லாகின் நேம், அதாவது நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட லாகின் டீடைல் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் யூஏஎன், ஆக்டிவேட் யூஏஎன், நவ் யுஆர் யூஏஎன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து இதுதான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை வந்து உங்களோட சேலரி ஸ்லிப்பை வந்து கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயே டிஎன்எம்ஏஎஸ் அப்படின்னு போட்டு அப்புறம் ஒரு மூணு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணணும். உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் எப்படி இருக்குன்ட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி ஸ்லிப்பில் பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதில் டிஎன் ஸ்லாஷ் ஒரு 5-digit நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7-digit நம்பர் இருக்கும். அதனால நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 7 வரைக்கும் என்டர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5-digit நம்பர் இருக்கும். இந்த டோட்டல் நம்பரையும் நீங்கள் என்டர் பண்ணால் தான் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டோட யூஏஎன் நம்ம வந்து எடுக்க முடியும். உங்களோட சேலரி ஸ்லிப்பில் இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்பர் வந்து, அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட நம்பரை வந்து இதில் நான் என்டர் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து அந்த 5-digit நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணணும். அதாவது இந்த 5-digit நம்பரை வந்து இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாக்ஸில் வந்து 3x0 கொடுத்துருங்க. தேர்ட் பாக்ஸில் வந்து 7-digit நம்பர், அதாவது இந்த லாஸ்ட் 7-digit நம்பரை வந்து இந்த லாஸ்ட் 7-digit நம்பரை வந்து மெம்பர் ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட ஐடியை நான் என்டர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து 5-digit நம்பர், இந்த 5-digit நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் உள்ள பாக்ஸில் 30 மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் உங்களோட டேட்டா பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மொபைல் நம்பரை வந்துட்டு பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே கேப்சா அப்படின்னு சொல்லி ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க.
இந்த கோடு வந்து அப்பர் லெட்டரா லோயர் லெட்டரா ஸ்மால் லெட்டரா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கெட்டின் ஆத்தன்டிகேஷன் பின் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பரை வந்து கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து கெட் ஆத்தரைஸ்டேஷன் பின் அப்படின்ட்டுருக்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதே நம்பர் வந்து அந்த மொபைலுக்கு வந்து வரும். அதுக்கு கீழே அனதர் ஒன் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் தான் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஐ அக்ரி டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஐ அக்ரியை டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டோட கோடு வந்து இது, இந்த நம்பரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டில் வந்துருக்கும். நீங்கள் இதே நம்பரை என்ட்ரு பண்ணிடாதீங்க. கீழே பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே இன்னொரு நம்பர் இருக்கும். இப்போ நான் இன்னொரு நம்பர் என்ட்ரு பண்ணுறேன், கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடிட்டி வேலிடேட் ஓடிபி அண்ட் கெட் யூஏஎன் அப்படின்ட்டு பாருங்க, இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர் வந்து ரிசீவ் ஆகிடும். இதுக்கு முன்னாடி எப்படி மெசேஜ் ரிசீவ் ஆச்சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் வந்துட்டு இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைலில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆக்டிவேட்டில் இருக்குதா, அதாவது இந்த மெசேஜோட உங்களோட யூஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளேயும் ஆயிரும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களோட யூஏஎன் நம்பர் வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட யூஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லை இது வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்ததுன்னா நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஏஎன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். போய் அதில் போய் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு யூஏஎன் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.